இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற மேலான இந்த இரக்கங்களுக்காக கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோதரிக்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், இந்த சந்தோஷத்தின் நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிற நாம், எங்கு பார்த்தாலும் வெளிச்சம், எங்கு பார்த்தாலும் பாடல்களின் சத்தம், சபைகள்ல ஒரே ஆரவாரம் போன்றதான காரியங்கள், ஆண்டவரை இந்த உலகம் வரவேற்பதற்கு தயாரா இருக்கிறதான ஒரு சூழலை காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த சந்தோஷத்தின் நாட்கள்ல கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு சந்தோஷமாய் அமைய வேதாகமத்துல எந்தெந்த பாடல்கள் வழியாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரகாரமாக மரியாளுடைய வாழ்த்து பாடலை குறித்து இந்த நாள்ல நாம் தியானிக்க இருக்கிறோம். மரியாளுடைய துதி பாடல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது லூக்காளுதின சுவிசேஷம் 1:46 முதல் 55 வரைக்கும் வேதாகமத்திலே அடங்கி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வாழ்த்து பாடலிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறக்கும் போது அவர் எப்படி பிறப்பார், அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெளிவாக நமக்கு கற்பித்துக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த லூக்காளுதின சுவிசேஷம் 1:46 முதல் நாம் பார்க்கும் போது, முதலாவதாக 48 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவர் தாழ்மையை நோக்கி பார்க்கிறவராம். வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை வாக்கியவர் என்பார்கள். மரியாள் தன்னைத்தானே தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த மரியாளுடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறவராம். அதேதான் மரியாள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு துதி பாடலாக அந்த இடத்திலே பாடுவதை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தார்கள், ஆனால் எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் மரியாளை பரிசுத்தாவினால் மரியாளை இந்த மரியாள் இந்த ஒரு பாக்கியமான காரியத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார். எதற்காக? அதுதான் மரியாளுடைய தாழ்மை. ஒருவேளை உயரத்தில் இருக்கிற யாரையாவது கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் தாழ்மையை விரும்புகிறவர். எனவேதான் மரியாள் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், அவர் தாழ்மையான என்னை கண்ணோக்கி பார்த்தார், அவர் தாழ்மையான அடிமையை கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய சிறுமையும் கூட நம்முடைய தாழ்மையும் கூட கர்த்தர் கண்ணோக்குகிறவரா இருக்கிறார். நம்ம கர்த்தர் விரும்புகிறது தாழ்மை. இந்த தாழ்மை நமக்குள்ளாக இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் தாழ்மையின் ரூபமாய் ஆண்டவர் உலகத்திலே வந்தார், ஆனால் நம்மிடத்துல என்ன தாழ்மை இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம். அதே போல லூக்கா 1:49 சொல்லுகிறது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமை உடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லமை உடையவர். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியினால் மரியாள் இப்படிப்பட்டதான காரியங்களை சொல்ல முடிகிறது. சர்வ வல்லமை உடையவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உடையவராய் அவர் காணப்படுகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். நீங்கள் என்ன காரியங்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் கூட காணப்படுகிறார். அதே 49 சொல்லுகிறது, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பிரியமானவர்களே, அவர் பரிசுத்தராய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். எனவேதான் ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் அவதரித்து மனிதனானார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தமுடையவராய் கூட காணப்படுகிறார், அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நம்மிடத்திலே தாழ்மை இருக்கிறதா? நம்மிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறதா? ஒரு நிமிடம் நம்மை நாம சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், ஆனால் நமக்குள்ளாக என்ன மாற்றம் வந்திருக்கிறது? ஒரு நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். மரியாள் இடத்துல அந்த பரிசுத்தம் காணப்பட்டதனால் மரியாள் ஆண்டவரை வாழ்த்தி துதி பாடல்களை பாடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மிடத்துல அந்த பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவருடைய பிறப்பின் பாடல்களை, ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை என்னால் மற்றவர்களுக்கு சொல்ல முடிகிறதா? ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக கூட நாம் பார்க்கும் போது 50 சொல்லுகிறது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் தாழ்மையை விரும்புகிறவர், அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். இப்ப நாம் பார்க்கிறோம் அவர் இரக்கம் உள்ளவர். இன்னைக்கு இந்த இரக்கத்தின் குணம் நமக்கு இருக்கிறதா? அவர் நம்ம மேல இரக்கம் பாராட்டுகிறவராய் நமக்காக பிறந்திருக்கிறார். ஆனால் அந்த இரக்கத்தின் குணத்தை கர்த்தர் நமக்கும் எதிர்பார்க்கிறார். இலைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நாம் வாங்குகிறதான ஒரு சம்பளத்தின் ஒரு பகுதியாவது யாருக்காவது ஏழைகளுக்கு நாம் உதவி செய்கிறதற்கு நாம் முற்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். அது ஒருவேளை சொற்பமான பணமா இருந்தாலும் கூட அதிலும் கூட நாம் இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் நம்ம மேல் இரக்கம் பாராட்டினதுனாலதான் இந்த இடத்துல நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கிறோம். உண்மையான ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த இரக்கம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஐந்தாவதும் கடைசியுமாக நாம் பார்க்க முடிகிறது 51வது வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். தம்முடைய பயத்தினால் பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தி உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை அவர் உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த அனைத்து வசனங்களும் நமக்கு தெளிவாக அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியார். எங்கெங்கே அநீதி நடக்கிறதோ அந்த அநீதியின் காரியங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து எரிந்துவிட்டு நீதியின் காரியங்களை நிலைநாட்டுகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறது நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவன், நீதியின் நியாயாதிபதியா அவர் இருக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நீங்கள் அநீதி விளக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியிலிருந்து நீதியாய் நியாயம் செய்யும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நீங்களும் கூட மற்றவர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்யும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்காக நீதி செய்யும்படியா வந்திருக்கிறார், நம்மிடத்திலிருந்து நீதியையும் எதிர்பார்க்கிறார். இதைதான் ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக பிறந்து ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். மரியாள் அவருடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாய் தெளிவாய் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இந்த பாடல்களின் மூலமாய் பாடுவதை நாம் பார்க்க முடிகிறது. கடைசியாக நாம் பார்க்கும் போது 54வது வசனமும் 55வது வசனமும் நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து நம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தாள் என்றார். இதுல இருந்து நாம் என்ன பார்க்க முடிகிறது? அவர் உடன்படிக்கையை கை கொள்ளுகிற தேவன். அவரை குறித்து சொல்லப்பட்டதான உடன்படிக்கையை அவர் மீறாதபடிக்கு எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த உடன்படிக்கையை அவர் செய்து முடிக்கிறவராய், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராய் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான கட்டளைகளை, அன்பின் கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் நாம் அன்பு பாராட்ட வேண்டும். கர்த்தரிடத்துல நாம் உண்மையை உத்தமமாய் சேவிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான பாக்கியங்கள் நமக்கு வேண்டும். கடைசியாக ஆண்டவரை குறித்து சொல்லும் போது 47வது வசனத்துல இப்படியாக பார்க்கிறோம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆவியானவர் அன்புடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதையும் கூட மரியாள் அறிந்து வைத்திருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய குணாதிசயங்கள் இந்த மரியாளின் துதி பாடல்ல வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் தாழ்மையை விரும்புகிறவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் கனத்திற்கு பாத்திரர், அவர் நீதியாய் நியாயாதிபதியாய் இருக்கிறவர், அவர் உடன்படிக்கைகளை கை கொண்டவர், அவர் இரட்சகராய் இருக்கிறார். இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்டதான குணாதிசயங்களை உடையவராக இருக்கிறோம்? நெண்ணில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், என்னை போல இருக்கிறவன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வியாகுலத்தோடு கூட சொல்லுகிறத நான் பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய சிந்தைகள் அவருடைய சுவாபங்கள் நமக்குள்ளாக காணப்படவில்லை என்று சொன்னால் உண்மையாக நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். இந்த கிறிஸ்துமஸ் காலம் சந்தோஷத்தின் காலமாய் அமைய வேண்டுமானால் ஆண்டவருடைய சுவாபங்கள் ஆண்டவருடைய குணாதிசயங்கள் இந்த மரியாளின் துதிப்பாடல் மூலமாய் வெளிப்பட்டது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பாடுகிறதான பாடல்களின் மூலமாய் நம்முடைய சுவாபங்களும் மாற வேண்டும். அதைதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவையும் ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, மரியாளின் துதி பாடலின் மூலமாய் உம்முடைய சுவாபங்களை குணாதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் நீர் பாராட்டிற்கு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இந்த நாள் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அப்பா, எங்களுடைய சுவாபங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களுடைய குணங்களை மாற்றுங்க. உமக்கேற்ற சிந்தையுள்ள பிள்ளைகளா நாங்கள் வாழ ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை எங்களை ஒரு சுத்திகரிப்பின் நாட்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள கிருபை தாருமப்பா. உமக்கே துதி கண்ணு மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப ராமேஸ்வரின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் சுபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.